அனைவருக்கும் வணக்கம். கண்ணே, போன வகுப்பில் வந்து 10 மதிப்பெண்ணுக்கு தேர்வு எழுதுனீங்க இல்லையா? அதே மாதிரி இந்த வகுப்பில் வந்து மீதி இருக்கிற 10 மதிப்பெண்ணுக்கு தேர்வு எழுத போகிறீங்க. பாருங்கள், வந்து உங்களுக்கு வினா விடை வந்து நான் குறித்து தரேன், கவனிங்க. பாருங்கள், ஃபஸ்ட்டு குருவினா பாருங்கள். எந்த உயிருக்கும் செய்யக்கூடாதது எது? எந்த உயிருக்கும் செய்யக்கூடாதது எது? முதல் வினா பாருங்கள், பாடலுடைய பொருளில். எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யாதிருத்தல் வேண்டும். கடைசியில் வந்து வேண்டும்னு எழுதிக்கோங்க, சரியா? ஏற்கனவே நீங்கள் உங்களுடைய பாட ஏட்டில் எழுதியிருப்பீங்க. எவ்வுயிருக்கும் துன்பம் செய்யாதிருத்தல் வேண்டும், முதல் வினா. அடுத்தது பாருங்கள், இரண்டாவது வினா. நாம் யாருடன் நட்பு கொள்ள வேண்டும்? நாம் யாருடன் நட்பு கொள்ள வேண்டும்? பாருங்கள் அடுத்தது. நாம் யாருடன் நட்பு கொள்ளுதல் வேண்டும்? நாம் நற்பண்புகள் உடையவரோடு நட்பு கொள்ளுதல் வேண்டும், சரிங்களா? எப்படி குறித்து கொடுத்துருக்கணும் அந்த மாதிரி எழுதிக்கோங்க. ரெண்டாவது வினா, நாம்னு இந்த இடத்துல முன்னாடி நாம்னு போட்டுக்கோங்க. நாம் நற்பண்புகள் உடையவரோடு நட்பு கொள்ளுதல் வேண்டும், சரிங்களா? நாம் நற்பண்புகள் உடையவரோடு நட்பு கொள்ளுதல் வேண்டும். அடுத்தது கவனிங்க, இந்த செயலில் வந்து இந்த ரெண்டு வினா விடை மட்டும்தான், குருவினா ரெண்டு மட்டும்தான். இதுக்கு ரெண்டு மார்க்கு, இதுக்கு ரெண்டு மார்க்கு, மொத்தம் 4 மதிப்பெண். அடுத்தது பாருங்கள், அடுத்த செயல் பகுதியில் கண்மணியே கண்ணுறங்கு, கவனிங்க. இங்கே பாருங்கள் வினாவிடை. இப்பாடலில் குறிப்பிடப்படும் 3 நாடுகள் யாவை? ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இல்லையா, சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடு. இங்கே பாருங்கள், சேர நாடு, சோழ நாடு, பாண்டிய நாடுன்னு எழுதிக்கோங்க. 3 நாட்டை பற்றி தான் சொல்லியிருக்காங்க இல்லையா, நீங்களே வந்து எழுதிக்கணும். இப்பாடலில் குறிப்பிடப்படும் 3 நாடுகள் அப்படின்னு போட்டு, சேர நாடு, சோழ நாடு, அடுத்தது பாண்டிய நாடு. ஓகேவா கண்ணு? முதல் வினாவுக்கு இதுதான் வந்து விடை. அடுத்தது பாருங்கள், 3 வினா குறித்து கொடுத்துருக்க இல்லையா. அடுத்தது பாருங்கள், நமது வீட்டிற்கு வந்தவரை உபசரிக்கும் முறையாக நாட்டுப்புற பாடல் கூறுவது யாது? உங்கள் புத்தகத்தில் வந்து இன்னொரு வினா இருக்கும், 3வது வினா வந்து இன்னொன்று கொடுத்துருப்பாங்க. என்ன அப்படின்னா, இப்பாடலில் இடம்பெறும் மோனை சொற்களில் எடுத்து எழுதுக. கண்மணியே கண்ணுறங்கு பாடலில் இடம்பெற்றுள்ள மோனை சொற்கள், 3வது வினா வந்து மோனை சொற்கள்னு உங்கள் புக்கில் இருக்கும், மோனை சொற்களை எடுத்து எழுதுக, சரிங்களா? இந்த வினா மட்டும்தான் உங்களுக்கு தேர்வு, 2வது வினா இல்லை. மோனை சொற்களை எடுத்து எழுதுக. அப்போ முதல் எழுத்து ஒன்றி வருவது மோனை. பாடலில் வந்து எதெல்லாம் வந்து முதல் எழுத்து ஒன்றா வந்திருக்குன்னு பாருங்கள். இந்த நான் குறித்து தரது எல்லாமே இங்கே எழுதணும், புரியுதா? இங்கே பாருங்கள், இது எல்லாமே எழுதலாம். ஆறாரோ, ஆறாரோ, நந்தவனம், நற்றமிழ். அடுத்தது பாருங்கள், தந்தத்திலே, தங்கத்திலே, இதெல்லாமே வந்து மோனை சொற்கள் தான். முதல் எழுத்து ஒன்றா வருவது வந்து மோனை சொற்கள், சரிங்களா கண்ணே? 3வது வினாவுக்கு வந்து இதெல்லாம் நீங்கள் எழுதியிருக்கணும் உங்களுடைய நோட்டில். ஓகே கண்ணே, இப்போ 4 வினா குறித்து கொடுத்துருக்கேன் இல்லையா, அதில் 2 வினா, இதில் வந்து 1வது வினாவும் 3வது வினாவும். ஓகேவா? அடுத்தது வந்து பாருங்கள், 8 மதிப்பெண். இதுக்கும் இதுக்கும் 2 மதிப்பெண், 4 மதிப்பெண், மொத்தம் வந்து 8 மதிப்பெண்ணுக்கு குறித்து கொடுத்துருக்கேன். அடுத்தது பாருங்கள், இந்த 2 மதிப்பெண்ணுக்கு வந்து முக்கணி, முத்தமிழ், இதுக்கு ஒரு மதிப்பெண், இதுக்கு ஒரு மதிப்பெண், மொத்தம் வந்து 10 மதிப்பெண். முக்கணி, மா, பலா, வாழை, சரிங்களா? அதே மாதிரி முத்தமிழ், இயல், இசை, நாடகம், சரிங்களா? மொத்தம் வந்து 10 மதிப்பெண் குறித்து கொடுத்துருக்கேன். ஏற்கனவே வந்து போன வகுப்பில் 10 மதிப்பெண்ணுக்கு நீங்கள் எழுதியிருப்பீங்க, இந்த வகுப்பில் வந்து 10 மதிப்பெண்ணுக்கு எழுதி, மொத்தமாக 20 மதிப்பெண்ணுக்கு எத்தனை மார்க் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு நீங்களே கரெக்ஷன் பண்ணி எத்தனை மதிப்பெண்ணு போட்டு சென்ட் பண்ணணும். புரிஞ்சுதா கண்ணே? ஓகே, ஏதாவது சந்தேகம் இருந்தால் கேளுங்க, கேட்டுட்டு எழுதுங்க. மீண்டும் அடுத்த வகுப்பில் சந்திப்போம். நன்றி.